அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இஸ்லாமிய முகமன் கூறி வரவேற்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இது இஸ்லாமிக் பீஸ் சென்டர் வழங்கும் இஸ்லாம் எல்லோருக்கும் இஸ்லாம் ஓப்பன் ஃபார் ஆல் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாம் குறித்து சில கேள்விகள் இருக்கலாம் சில சந்தேகங்கள் இருக்கலாம் சில குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் அதே நேரத்தில் அதிகமாக தவறான புரிதல்களும் இருக்குது ஆக மிக முக்கியமான நோக்கமாக இந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதும் இன்னும் தவறான புரிதலுக்கு விளக்கம் அளிக்குவதற்காகவே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளோம் இப்பொழுது நம்ம நமது நேயர்கள் பல நண்பர்கள் நம்மளிடத்தில் பல கேள்விகள் கேட்டிருக்காங்க அதற்கான பதிலை சகோதரர் ரியாஸ் அகமது வந்து நம்மளுக்கு அளிக்கவிருக்கிறாங்க எவன் இறைவனோ அவன் பெயரால் பெரும் அருளாளன் பெரும் அன்பாளன் அன்புக்கினியவர்களே உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக சகோதரர்கள் பல கேள்விகளை கேட்டிருக்காங்க அதில் ஒரு சகோதரர் இஸ்லாம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காரு இஸ்லாம் என்பது ஒரு மதமோ மார்க்கமோ கிடையாது எல்லாம் மதமாக ஒரு சமயமாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட உலகத்தின் பகுதியில் உள்ளவர்களுக்கு சொந்தமானதாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது அத்தனையும் தவறான பொருளல்கள் இஸ்லாம் என்ற சொல்லுக்கு முஸ்லீம்கள் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அந்த வாழ்க்கை நெறியை அந்த இஸ்லாமில் வாழ்கிறோம் என்று சொல்பவர்கள் தரக்கூடிய பொருட்கள் சாந்தி சமாதானம் அமைதி இந்த பொருட்களெல்லாம் கொடுக்குறாங்க இந்த இஸ்லாம்கிற சொல்லுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் இருந்தாலும் அதன் அடிப்படையான பொருள் என்பது இயற்கை தி நேச்சர் இஸ்லாம் என்றால் இயற்கை எப்படிப்பட்ட இயற்கை எவன் படைத்தவனோ படைத்தவன் தான் படைத்த அத்தனை பொருட்களையும் தனக்கு கட்டுப்பட்ட நிலையில் தனக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் தன் சொற்களுக்கும் தன் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியக்கூடிய நிலையில்தான் படைத்திருக்கிறான் அது உயிருள்ள பொருட்களாக இருந்தாலும் சரி உயிருள்ள உயிர் இல்லாத ஜட பொருட்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருப்பினும் எந்த படைப்பை படைத்தாலும் அந்த படைப்பு படைத்தவனாகிய தன்னிடம் சரணடைந்த நிலையில் கட்டுப்பட்ட நிலையில் தன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிக்கூடிய நிலையில்தான் தான் படைத்திருக்கிறான் இந்த இயற்கை நிலைக்கு பெயர்தான் இஸ்லாம் எவன் படைத்தானோ அவனை சரணடைவது முழுமையாக சரணடைவது இதுதான் இஸ்லாம்கிற சொல்லுக்கு உண்டான சரியான பொருள் எப்படி படைத்தவனிடத்தில் சரணடைந்து விட்டால் நம்முடைய இயற்கையில் நாம் இருந்துவிட்டால் உடனடியாக அல்லது ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவாங்க தன்னாலேயே ஒரு படைப்புக்கு கிடைக்க வேண்டிய அமைதி ஆறுதல் சுகம் சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும் இந்த சுகம் சந்தோஷம் என்ற சொற்களை உங்களுக்கு புரிதல்களுக்காகத்தான் சொல்லுகிறேன் இந்த சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி இவைகள் எல்லாம் தற்காலிகமானவைகள் மனித மனத்தின் ஊசாட்டங்கள் இருக்கக்கூடிய உண்மை நிலை அமைதி சாந்தின்னு சமஸ்கிருதத்தை சொல்லுவாங்க அமைதி அதுதான் ஒரு மனிதன் ஒரு பொருள் ஒரு ஜீவன் அடையக்கூடிய அதிகபட்ச நிலை அது தன்னாலே கிடைத்துவிடும் எப்பொழுது ஒரு படைப்பு தன்னை படைத்தவனிடத்தில் முழுமையாக சரணடையும் பொழுது இந்த சரணடைந்த இயற்கை நிலைக்கு பெயர்தான் இஸ்லாம் இந்த நிலையிலிருந்து பார்க்கும்பொழுது இஸ்லாம் என்னவோ ஒரு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் கிபி ஆறுநூற்றி இருபதுலேருந்து முப்பத்தி இரண்டுக்குள்ளார அரேபியா தேசத்தில் முகம்மது சல்லல்லாஹிஸ்வலம் அவர்களால் உருவாக்கப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் எல்லோரிடத்திலிருந்து இருக்குது இதற்காக மேற்கத்திய நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்லாம்கிற சொல்ல பயன்படுத்தாமல் முகமதுசம் அப்படின்னு சொல்லி தான் பயன்படுத்துகிறாங்க முஸ்லீம்னு சொல்லாமல் இஸ்லாமை வாழ்க்கை நெறியாக அல்லது அந்த வழியில் வாழக்கூடிய மக்களை முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்ல இவர்கள் முஸ்லீம்னு சொல்லாமல் முகமதியன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அர்த்தம் என்ன முகம்மது கொண்டு வந்த வாழ்க்கை திட்டத்தில் இவர்கள் வாழ்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு போலியான தோற்றத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க உண்மை அது அல்ல நிஜம் என்ன இஸ்லாம் என்பது ஒரு படைப்பு படைக்கப்பட்டதன் இயற்கை நிலை ஆக முதல் மனிதன் எந்த நிலையில் படைக்கப்பட்டாரோ அவர் எந்த நிலையில் இருந்தாரோ அந்த நிலைக்கு பெயர்தான் இஸ்லாம் ஆக இது காலம் காலமாக மனித இனம் தோன்றியதிலிருந்து இன்று வரை இன்னும் எத்தனை காலம் இந்த பூமி இருக்குமோ அதுவரையில் இருக்க வேண்டிய நிலை இதை ஒப்புக்கொண்டவர்கள் அறிந்து கொண்டவர்கள் முஸ்லீம்கள் இதிலிருந்து மீறிப்போனவர்கள் தன்னுடைய இயற்கையிலிருந்து மீறிப்போனார்கள் என்றுதான் பொருளை தவிர வேறு ஒன்றும் இல்லை இந்த கேள்வியை சரியாக விளங்கிக் கொண்டா இந்த பதிலை சரியாக விளங்கி கொண்டா தெரிஞ்சு பெறும் என்ன இது உருவாக்கப்பட்ட மதம் இல்லை இது உருவாக்கப்பட்ட சமயம் இல்லை மாறாக படைப்பு ரீதியாகவே இருக்கக்கூடிய இயற்கை நிலை அதை புதுப்பித்தவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உலகத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் இறைவனுடைய இந்த செய்தியை மக்களில் சிரேஷ்டமானவர்கள் நல்லவர்களிடத்தில் கொடுத்து அந்தந்த பகுதி மக்களுக்கு இறைவன் எச்சரிக்கை செய்து இந்த செய்தியை கொடுத்து தன்னை மட்டுமே அடிபணிந்து வணங்க சொல்லியதை அந்த செய்திக்கு பிறதான் ஆன்மீகம் அதுதான் இறை செய்தி அதை கொண்டு வந்த தூதர்கள் செய்தியாளர்கள் உலகமெங்கும் போயிருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போயிருக்காங்க அந்த வரிசையில் இறுதியானவர் தான் முகமதே தவிர அவர் மட்டுமே இறை தூதர் என்பது கிடையாது இதனை விளங்கி கொண்டால் அவர் இறுதி தூதர் அப்படின்னு சொன்னால் அதற்கு முன்னால் தூதர்கள் வந்துட்டாங்க இதுதான் நிலை அவர் கொண்டு வந்த செய்தி இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இருத்தல் இறைவன் என்ன கட்டளையிட்டானோ அதன்படி செய்தல் அவன் செய்ய வேண்டாம்னு சொன்னதை செய்யாமல் தடுத்துக்கொள்வது விலகி இருப்பது அவன் செய்யச் சொன்னதை செய்வது இதுதான் இஸ்லாம்கிற சொல்லுக்கு சரியான செய்தி விளக்கம் அஸ்லாம் வலைக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கார் அல்லாஹ் அப்படிங்கிறது யார் அது அரேபிய தேசத்து மக்களும் அவர்களை பின்பற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய கடவுளாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க உண்மையில் அல்லாஹ் என்பவர் யார் அப்படிங்கிற கேள்வி எந்திரிச்சிருக்கு அதை பற்றிய பதிலை கேட்டிருக்காங்க அல்லாஹ் அப்படிங்கிற சொல் அல் இலாஹ்னு பிரியும் இலாஹ்கிற சொல்லு அதற்குண்டான உண்மையான பொருள் சகலத்தையும் அடக்கி மேலே ஆளக்கூடியது இலாஹ்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னென்னா அவனுடைய வேர் சொல் அலஹ அப்படிங்கிறது அது என்ன அது எல்லாவற்றையும் ஆளும் அதை யாரும் ஆள முடியாது அந்த ஒரு பொருளுக்கு அந்த ஒன்றுக்கு பேர் தான் அல் இலஹா உண்மையிலே மிக பெரும் ஆளுகை உள்ளது அப்படிங்குறதான் வார்த்தை இந்த சொல்லு என்ன இருக்கோ இதனுடைய பொருள் கொண்ட மற்ற சொற்கள் ஒவ்வொரு மொழியிலும் இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இறைவன் தன்னுடைய தூதர்களை தன்னுடைய செய்தியாளர்களை உலகத்தின் எல்லா பகுதிக்கும் அனுப்பியிருக்காங்க அப்படி அனுப்பப்பட்டிருக்காங்கிற அந்த செய்தி பல பேருக்கு தெரியலை அதை முஸ்லீம்கள் சரியாக எடுத்து சொல்லலை இந்த குறை முஸ்லீம்களிடத்தில் இருக்குது அவர்கள் இந்த செய்தியை ஏற்கனவே சொல்லியிருக்கணும் சிலர் தான் சொல்கிறாங்க பல பேர் சொல்வதில்லை இங்கே விவகாரம் என்ன இந்த ஆளுகை உள்ளங்கிற அந்த சொல் பலமாக எல்லா மொழியிலும் கொடுக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு சமஸ்கிருதத்தில் ஈஷ அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கும் ஈஷ என்றால் ஆளக்கூடியது அடக்கக்கூடியது பாதுகாக்கக்கூடியதுன்னு அர்த்தம் ஈஸ்வர் அப்படின்னு சொன்னால் பாதுகாக்கக்கூடியவன் ஆளக்கூடியவன் எல்லாவற்றையும் அடக்கி கையில் வச்சிருக்கக்கூடியவன் அர்த்தம் அதன் முன்னால் மகா போட்டாங்கன்னா மகா ஈஸ்வர் மகேஸ்வர் அதுதான் அல்லாங்கிற வார்த்தைக்குண்டான நிஜ பொருள் அல் இலா எல்லாவற்றையும் ஆளக்கூடியது அதை எதுவும் ஆள முடியாது அது எல்லாவற்றையும் அடக்கியிருக்கும் அதை யாரும் அடக்க முடியாது அது எல்லாவற்றையும் தன்னிடத்தில் தேவையுறச் செய்யும் அது எந்தவித தேவையும் இல்லாதது கட்டளையிடக்கூடியது அடக்கக்கூடியது படைக்கக்கூடியது ஆளக்கூடியது இதுக்கு பெயர்தான் ஈஷ அந்த ஈஷே ஈஸ்வர்னு ஆகி மகா ஈஸ்வர் மிக பெரும் ஆளுகை உள்ளவன்கிற பொருள்தான் சமஸ்கிருதத்தில் இருக்குது இதே சொல் தான் அரபு மொழியில் அல் இல்லா அல்லாண்டானது இதே சொல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது இறை இப்போ பொதுவாக தமிழ் மக்கள் பேசக்கூடிய சொல் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்தில் இறைவனை குறிக்கக்கூடிய சொல் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் ஆள்பவன் ஆண்டுகிட்டிருக்குவன் அந்த ஆளுகையை பற்றிய சொல் அந்த பொருள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஆக இறை செய்திகளிலும் நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு நாட்டின் இறையாண்மை அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் இறையாண்மை சாவர்னிட்டி ஆக இந்த இறை என்பது சொல் ஆளக்கூடிய தன்மை எல்லாவற்றையும் தன்னுடைய பிடியில் வைத்திருக்கக்கூடிய டாமினேஷன்கிற வார்த்தையை குறிக்கக்கூடியது ஆங்கிலத்தில் சொன்னால் டாமினேஷன் டாமினேட் பண்ணக்கூடியது அடக்கி கையில் வச்சிருக்கக்கூடியது தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் ஆக இந்த இறை இறைவனாகி பெரும் இறைவனுங்கிற த பொருள் தரக்கூடியதாகத்தான் அல் இலாங்கிற வார்த்தை இருக்கே தவிர அது யாரோ ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு உண்டான தெய்வத்தின் பெயர்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறது மிக பிழை காரணம் எல்லாவற்றையும் ஆளக்கூடியது ஒன்று தான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாவற்றுக்கும் மேலே அதை யாரும் ஆள முடியாது அதுதான் ஆளுங்கன்னு அந்த வார்த்தை வரும்பொழுதே அது ஒன்றுங்கிறது தன்னால் விளங்கி போகும் ஆக அந்த ஒன்று தான் எல்லாவற்றையும் ஆண்டுகிட்டு இருக்குது ஒன்று தான் எல்லாவற்றையும் அடக்கி இருக்குன்னு போகும்போது இதில் வேறுபாடு எங்கிருந்து வரும் மாறுபாடு எங்கிருந்து வரும் பாலினம் எங்கிருந்து வரும் புரியல சரியாக விளக்கப்பட்ட விஷயம் இது பலகாலமாக பல காலகட்டத்தில் ஒவ்வொரு தீர்க்கதரிசியாலும் இறை செய்தியாளர்களாலும் விளக்கப்பட்டிருக்கு அதற்குண்டான சொற்களை நீங்கள் எல்லா மொழிலையும் பார்க்கலாம் தமிழில் பார்க்கலாம் இறைவன் ஆண்டவன் இந்த ப பார்க்கலாம் சமஸ்கிருதத்தை எடுத்துக்கொண்டா ஈஸ்வர் மகேஸ்வருங்கிறப்போ சொல்லிருக்கு இதே நீங்கள் ஹிப்ரு மொழியில் எடுத்துக்கிட்டால் எலோஹிங்கிற வார்த்தை இருக்குது யகோவாங்கிற சொல் இருக்குது என்றும் நிலைத்திருக்கக்கூடியவன் உயிருடன் இருக்கக்கூடியங்கிற எப்பொழுதும் இருக்கக்கூடியவன் என்ற வார்த்தையில் யகோவாங்கிற சொல் இருக்குது ஆக இந்த இலாஹ்கிற சொல் ஆளக்கூடியது அதை இன்னொன்று ஆள முடியாது அதுக்கு முன்னால் அல்ங்கிற அந்த ஒரு விகுதியை சேர்த்துவிட்டால் அது என்னாகும் பெருங்கிற அர்த்தத்தை தரும் பெரும் ஆளுகைக்குரியது நிச்சயமாக அதற்கு மேலே இன்னொன்று இல்லை அதுதான் எல்லாவற்றுக்கும் மேலே அப்போ அது ஒன்றாகத்தான் இருக்க முடியும் இந்த சின்ன குறிப்பை சரியாக விளங்கி கொண்டோம்னா இந்த பாகுபாடு இருக்காது ஆக அரபு மொழியில் பேசப்பட்ட சொல்லே அல்லாஹ்ங்கிற வார்த்தை ஒருவேளை முகமது நபி சொல்லா அல்லம் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருப்பாரே ஆனால் அவருடைய தாய்மொழி தமிழாக ஆனால் அவர் பெருமிறைவனுங்கிற சொல்லத்தான் பயன்படுத்தியிருக்க முடியும் அவர் சமஸ்கிருதம் பேசக்கூடிய ஆரிய மொழியில் பிறந்திருப்பார் ஆனால் அவர் மகாஸ்வர்ங்கிற சொல்லைத்தான் பட் பயன்படுத்தியிருக்க முடியும் ஆக இங்கே வந்து மொழியல்ல அந்த சொல்லின் பொருள்தான் முக்கியம் ஆக அல்லாங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாராரின் தனிப்பட்ட தெய்வம் இல்லை மாறாக சகலத்தையும் படைத்து ஆண்டு கொண்டிருக்கும் வல்ல இறைவனின் பெயர் அரபு மொழியில் அவ்வளவுதான் அஸ்லாம் வலைக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கார் இறைவனை அவன் இவன் ஆண்டவன் அப்படின்னு சொல்லி ஆண்பாலில் சொல்வதின் காரணம் என்ன அல்லான்னு சொல்லும் பொழுது நீங்கள் வந்து தமிழில் இறைவன் சொன்னாலும் அவன் இவன் சொல்கிறீங்களே ஒரு பாலினத்தை குறிப்பிட்டு சொல்கிறீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க காரணம் என்னென்னு சொன்னால் இந்த கேள்வியின் பின்புலம் என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த சகோதரர் அவர் வைத்து கொண்டுள்ள நம்பிக்கையில் இறைவன் உண்டு கடவுளுக்கு துணை உண்டு அவருக்கு பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு ஆண் ஆண்பாலும் உண்டு பெண் தெய்வங்களும் உண்டு அப்படி இருக்கும்பொழுது ஒட்டுமொத்தமாக சொல்லும்பொழுது ஆண்டவன் இறைவன் சொல்லும்போது ஆண்பாலில் மட்டும் குறிப்பிடுவதன் காரணம் என்னங்கிற அந்த சந்தேகம் உழைப்பதற்குண்டான அடிப்படை அங்கே தான் எந்திரிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் சரியாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் சரி நல்லது இப்போ இந்த விஷயத்தில் வரும்பொழுது ஏன் அந்த அவன் இவன் அப்படிங்கிற ஒரு ஏகத்தில் ஆண்பால் ஒருமையில் நிறுத்ததன் காரணம் என்ன மொழி அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி அதற்கு ஒரு எல்லை உண்டு வரம்பு உண்டு அதை தாண்டி ஒரு மொழி எல்லா விஷயத்தையும் விளக்கிவிட முடியாது ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு எல்லா விஷயத்தையும் மொழி மொழிபெயர்த்துவிட முடியாது அவ்விதம் ஆனால் உலகத்தில் ஒரு மொழி போதும் மற்ற மொழிகள் தேவையில்லை அவற்றில் வேறுபாடு இருப்பதனால் மொழிகள் வேறுபட்டிருக்கு ஆக சில சொற்களை முழுமையாக என்ன செய்ய முடியாது சில பொருட்களை சில விஷயங்களை முழுமையாக விளக்கிவிட முடியாது இதற்கு எப்படி சொல்லப்படணும் இதில் சமஸ்கிருதத்தில் சொன்னால் மிக அழகாக சொல்லும் கேன உபனிஷத்துன்னு ஒன்று இருக்குது சாம வேதத்தின் ஒரு பகுதி அது இந்து பெருங்குடி மக்களிடத்தில் இருக்கக்கூடிய நான்கு வேதங்களில் ஒன்றான சாம ஒரு பகுதி கேன உபனிஷத் கேனோபனிஷத்ன்னு இருக்கும் அதில் வரும் பொழுது அந்த தகுதியை உட்பற்றி சொல்லிட்டு வரும் இறைவன் யார் தேவன் யார் அப்படிங்கிற அந்த தகுதியை சொல்லிட்டு வரும்பொழுது அதை பற்றிய குறிப்பை குறிக்கும்போது பிரம்மங்கிற சொல்லை கொண்டு பயன்படுத்தியிருக்கு நல்லா கவனிக்கணும் ஹிந்து வேதங்களில் பிரம்மங்கிற அந்த வார்த்தை அதிகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் தேவன்கிற சொல்லோ கடவுள் பகவான்கிற சொல்லோ குறைவாகவும் பிரம்மங்கிற சொல் அதிகமாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கும் இந்த இடத்துல வரும்போது எதுவாச்சோ அனபியூதித்தம் ஏனவாக யூதியத்தே ததேவ பிரம்ம தோம் வித்தி நேதம் எதிதமு பாசத்தே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் வர்றதை நீங்கள் பார்க்கலாம் கேன உபனிஷத்தின் முதல் அதிகாரத்தின் கிட்டத்தட்ட நாலாவது அஞ்சாவது வசனங்களில் இது வரும் ஸ்லோகத்தில் வரும் எதுவாச்சோ அனபியூதித்தம் ஏனவாகபியூதிதே ததேவ பிரம்ம துவம் வித்தி நேதம் எதிதமு பாசத்தே என்ன அர்த்தம் இதற்கு எதனை இந்த வார்த்தைகளால் விளக்க முடியாதோ எதனை இந்த வார்த்தைகளால் விளக்க முடியாதோ எதனால் இந்த வார்த்தைகள் விளக்கம் பெறுகிறதோ நல்லா பாருங்கள் வார்த்தை எவ்வளோ தெளிவாக இருக்குது எதனை இந்த வார்த்தைகளால் விளக்க முடியாதோ எதனால் இந்த வார்த்தைகள் விளக்கம் பெறுகிறதோ ததேவ பிரம்ம அதுதான் பிரம்மம் தோம் வித்தி நீ அறிந்து கொள் நேதம் எதிதம் உபாசத்தே நீங்கள் என்ன உபாசனை செஞ்சுக்கிட்டு இருக்கியோ அது அது கிடையாது எதனை நீ உபாசனை செய்யணுமோ அதை நீ செய்யலை ஏன்னா அதை வார்த்தைகளால் விளக்க முடியாது அதனால் தான் இந்த வார்த்தைகள் விளக்கம் பெறுகிறதே தவிர அதற்கு விளக்கம் அதிகம் கொடுக்க முடியாது என் மனசா நான் மனுத்தே ஏனா ஹூர் மனுமதம் மதம் ததேவ பிரம்ம தொம் வித்தி நீதம் எதிதம் உபாசத்தே எதனை இந்த மனதால் அறிய முடியாதோ எதனை இந்த மனதை கொண்டு அறிய முடியாதோ எதனால் இந்த மனம் அறிகிறதோ அதுதான் பிரம்மம் நீ அறிந்துகொள் நீங்கள் என்ன உபாசனை செஞ்சிட்டு நேதம் எதிதம் உபாசத்தே நீங்கள் உபாசனை செய்வது நீங்கள் வணங்குவது அது கிடையாது அந்த பிரம்மத்தை நீ வணங்கலை ஏன் உன் மனம் வேறு விஷயத்துக்கு வந்துடுச்சு எச் சக்ஷுஷா நான் பஷியத்தி ஏன சக்ஷூம் ஷி பஷியத்தி ததேவ பிரம்ம தொம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே எதனை இந்த கண்களால் காண முடியாதோ எதனால் இந்த கண்கள் காண்கின்றனவோ அதுதான் பிரம்மம் நீ அறிந்து கொள் நீங்கள் என்ன உபாசனை செஞ்சுக்கிட்டு இருக்கியோ அது அது கிடையாது எவ்வளவு தெள்ள தெளிவான சொற்கள் இருக்குது எதில் கேன உபனிஷத்தில் ஆக அந்த பிரம்மத்தை முழுமையாக வார்த்தைகளால் விளக்க முடியாது நாம் இருக்கிறது தமிழ்நாடு நம்ம தாய்மொழி தமிழ் இதில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் எந்த ஒரு பொருளை பற்றி சொல்லப்போகும்போது இலக்கண ரீதியாக எத்தனை இருக்குது இரண்டு திணைகளாக பிரிப்பார்கள் உயர்தினை அக்ரிணைந்து பிரிப்பாங்க இந்த உயர்தினை எதில் வரும் வானவர்கள் அதாவது தேவர்கள் சொல்லக்கூடிய தேவர்கள்ங்கிற சொல் வந்து சமஸ்கிருத சொல் வடமொழி சொல் தமிழ் சொல் இல்லை வானவர்கள் அமரர்கள் இந்த சொற்கள் வந்து மனிதன் அல்லாத உயர்நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பயன்படுறது அந்த வானவர்களுக்கும் மனிதர்களையும் குறிப்பிடுவதற்கு உயர்தினையும் மனிதனை தவிர்த்து இந்த இரண்டு விஷயங்களை தவிர்த்து மற்றவைகளையெல்லாம் குறிப்பிடுவதற்கு அல் திணை இது இல்லாத திணை அக்ரிணைன்னு சொல்லி வச்சுருக்காங்க இந்த இரண்டு திணைகள் இன்னும் கூடுதலாக எப்படி பிரிக்கப்படுது பாலினங்களாக பிரிக்கப்படுது பாலினம்ட்டு வரும்பொழுது என்னவரும் உயர் திணை மூன்று பால்களாக பிரிய ஆண்பால் பெண்பால் பலர்பால் மஸ்குலின் ஜெண்டர் ஃபெமினைன் ஜெண்டர் காமன் ஜெண்டர் ஆங்கிலத்தில் பிரிச்சிடுறாங்க இதில் மஸ்குலின் ஜெண்டர்னு சொல்லக்கூடிய ஆண்பால் என்ன வரும் ஒரு இருக்கும் ஃபெமினைன் ஜெண்டர் சொல்லக்கூடிய பெண்பால் ஒருமையில் இருக்கும் இங்கே காமன் ஜெண்டர்னு சொல்லக்கூடிய பலர்பால் ஆண் பெண் கலந்திருக்கும் இல்லை ஆண்களில் அதிகமாக பண்மையில் பெண்கள் அதிகமாக பண்மையில் அல்லது இரண்டும் கலந்து பண்மையில் இது பலர்பால் இது உயர்தினியைச் சேர்ந்தது அடுத்து இருக்கிறது அக்ரிணி அக்ரிணியில் மனிதன் அல்லாத அனைத்து உயிரினங்களும் உயிரற்ற அனைத்து பொருட்களும் அக்ரிணியில தான் குறிப்பாங்க அது எப்படி பிரியும் இரண்டு பாலாக பிரியும் ஒன்றன் பால் பலவின் பால் ஆக ஒரு பொருளை குறிக்கப் போகும்போது ஒன்றன் பால்லேயும் பல இருக்கும் பொழுது பண்மையில் இருக்கும்போது பலவின் பாலும் யூஸ் பண்ணுவாங்க எப்படி அது வந்தது இது இருக்கிறது அப்படி சொல்லும் பொழுது இது ஒன்றன் பால் அவைகள் வந்தன அவைகள் சென்றன அவைகள் அங்கு இருக்கின்றன வரும்போது பலவின் பால் வரும் ஆக இப்போ நாம் ஏற்கனவே சொன்ன சொல்லுன்ன இறைவன் இறைவனுங்கிறத சொல்லு வரும் பொழுது என்ன இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலே எல்லாவற்றுக்கும் மேலே அது வந்து படைப்பினத்தில் வந்து உயிர் உள்ளதா உயிரற்றதா மனிதர்களா வானவர்களா இது எல்லாம் இல்லை இதற்கும் மேலே ஆக எல்லாவற்றையும் ஆளக்கூடியது எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கக்கூடியது அதை எதை வச்சு குறிப்பிடுறது நம்ம இருக்கிறதோ வெறும் உயர் தினையில் தேவர்கள் வரைக்கும் வானவர்கள் வரைக்கும் தான் இருக்குது அதற்கும் மேலே இருக்கக்கூடிய பொருள் அதை எதை கொண்டு விளக்கிறது அது எல்லாவற்றுக்கும் மேலே இருக்குனால ஒருமையில் இருக்குது ஆக ஆழ்தினை என்பது வரவே வராது அதில் இருக்கக்கூடிய இரண்டு பாலினங்களும் ஒன்றன் பாலும் வராது பலவின் பாலும் வராது மிச்சம் இருக்கிறதுன்னு உயர்தினையில் மூன்று பால்கள் அது ஒன்று என்பதனால் பலர் பால் வராது இப்போ மிச்சம் என்ன இருக்குது இரண்டு ஒன்று ஆண் பால் இரண்டு பெண் பால் இது ஒன்றில் இருக்குது ஆக அது ஆளக்கூடியது மேலே உட்கார்ந்து இருக்கக்கூடியது ஒன்றில் இருக்குது ஒற்றையில் இருக்கிறதுனால அது என்ன இருக்குது ஒன்றுங்கிற சொல்லும் பிழையான சொல் ஒன் ஒன்று ஒன் ஒன்று இருக்குது ஒரே ஒரு விஷயம் அது ஒருங்கிறதுக்கும் ஒன்றுங்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது வாய்ப்பு கிடைச்சி அதனை விளக்குவோம் அல்லா ஆனால் இங்கே விவகாரம் என்ன அது ஒரு பொருள் இங்கே ஒருமையை பற்றி பேசப்பட்டிருக்கு ஒருமைங்கிற வார்த்தை வரும்போதே ஆண் பாலா பெண் பாலா இது நிற்கிது இப்போது ஆண் பாலுங்கிற வார்த்தைக்கு என்ன ஆள் என்பது தான் ஆண்னு மாறினது ஆளக்கூடியது த டாமினன்ட் இப்போ என்னென்ன ஆண்னு சொன்னால் இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடியது தான் நம்ம மண்டையில் நம்ம மூளையில் ஓடிக்கிட்டு இருக்குது அதை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம் நிஜம் அதல்ல என்ன ஆண் என்பது ஆள் என்பதன் மறுவல் ஆளக்கூடியது பெண் என்பது பணியக்கூடியதுங்கிற சொல் பணியக்கூடியது பெண்ணாகவும் ஆளக்கூடியது ஆணாகவும் இருக்கும் வேற்று மொழிகளில் உதாரணத்துக்கு ஆங்கிலத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடியது பயன்பாட்டுக்குள் வரக்கூடிய எல்லாவற்றையும் ஷீ அப்படின்னு தான் சொல்லுவாங்க பெண்பாலில் வச்சு தான் பேசுவாங்க கப்பலை சொன்னால் ஷீனு தான் சொல்லுவாங்க ஒரு நாட்டை ஷீன்னு தான் சொல்லுவாங்க இங்கேயும் தாய் நாடுன்னு தான் சொல்கிறாங்க தந்தை நாடுன்னு சொல்வதில்லை பெண்மையை வச்சு தான் பேசுவாங்க ஆளப்படக்கூடிய அத்தனையும் பெண்மையிலும் ஆளக்கூடியதை ஆண்மையிலும் வச்சு பேசுகிறது உலகத்தின் மொழிகளில் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு அம்சம் ஆக இங்கேயோ நாம் பேசிக்கிட்டு யாரை பற்றி எல்லாவற்றையும் ஆளக்கூடியதை பற்றி ஆக அது ஒருமையில் இருக்குது இங்கே இரண்டு விஷயம்தான் இருக்குது ஆண்பாலும் பெண்பால் இருக்குது ஆண்பால் ஒருமை பெண்பால் ஒருமை இருக்குது பெண் என்பது பணியக்கூடியது ஆளப்படக்கூடியது இதுவோ ஆளக்கூடியது அப்போ மிச்சம் என்ன இருக்குது ஆண்பால் தான் இருக்குது ஆக நம்மிடத்தில் இருக்கக்கூடியதில் மிகவும் தகுதி வாய்ந்த சொல்ல கொண்டு அதனை நாங்கள் குறிப்பிடுமே தவிர அவ்வளோதான் செய்ய முடியும் மொழியில் அவ்வளோதான் இருக்குது அதுக்கு மேலே கிடையாது எந்த மொழியிலும் கிடையாது ஆகையினால் ஏன் இறைவன் இறைவனை அந்த ஆளக்கூடியதை எப்படி சொல்கிறாங்க ஆண்பால் ஒருமையில் வைக்கிறதுக்கு காரணம் ஆளக்கூடியது ஒருமையில் இருக்குது இது மட்டும்தான் இருக்குது வேறு எதுவும் வார்த்தைகள் இல்லை சொற்கள் இல்லை பயன்பாடு இல்லை எந்த மொழியிலும் இல்லை நிஜத்தில் என்ன இறைவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அடியும் அலியும் இல்லை யாரைப் போலவும் இல்லை எதை போலவும் இல்லை அவனை யாரும் கண்டதும் இல்லை அவன் யாருக்கும் வெளிப்பட்டதும் இல்லை இது நீங்கள் முஸ்லீம்கள் சொல்கிறது இங்கே கடவுளை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை சகோதரர்களே நிஜத்தில் பகவத்கீதை எடுத்து படித்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்கிறது நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவத்து மூடோ ஐ நாபி ஜானாத்தி லோகோ மாமஜ மௌயம் அழகான தெளிவான சொற்கள் நான் யாருக்கும் வெளிப்படுவதே இல்லை நான் அஹம் பிரகாஷ சர்வசிய யாருக்கும் வெளிப்படுவதில்லை யோகமாயினால் நன்கு மூடப்பட்டுள்ள இந்த மூட உலகம் ஜனிக்காத பிறவாதன்னு போட்டிருக்காங்க பிறப்பு வேறு ஜனிப்பு வேறு ஈன்றெடுக்கப்படுவதுன்னு அர்த்தம் ஜன் அப்படிங்கிறது தான் சம்ஸ்கிருத் சொல் அதில் எப்படி இருக்குது ஈன்றெடுக்கப்படுவது ஒரு துளையின் துவாரத்தின் வழியாக வெளித்தள்ளப்படுவது மாடு கன்றை ஈன்றதுன்னு சொல்லக்கூடிய மக்கள் இதே வந்து மனிதர்களுக்கு போகும்போது பெற்றெடுத்தார்கள்னு சொல்கிறாங்க ஆனால் திருவள்ளுவன் இந்த தவறை செய்யலை ஈன்றாள் பசி காண்பால் ஆயினும் செய்ய சான்றோர் பழிக்கும் வினை அப்படின்னு சொல்லி ஈன்றாளுங்கிற சொல்ல சரியாக பயன்படுத்திருக்கான் ஈனப்படுவது ஜன் நான் ஜனிக்கப்படவும் இல்லை நான் அழிவதும் இல்லை மிக உயர்ந்த என்னை யோக மாயினால் நன்கு மூடப்பட்டுள்ள இந்த உலகம் அறிவதே இல்லை மூட உலகம் சொல்கிறான் மூடோ அயம் நாபிஜானாத்தி லோக்கோ இந்த ஜனம் என்னை அறிவதே இல்லை நான் யாருக்கும் வெளிப்படுவதே இல்லை இதுதான் நிஜம் ஆக யாருக்கும் வெளிப்படாத அவன் யார் என்றே தெரியாத ஒருவன் அதனால் தான் அவனை விளக்க முடியல எதுவாச்சோ அனபியூதித்தம் ஏனவாகுதியத்தே அவனை விளக்க முடியாது வார்த்தைகளை கொண்டு அவனை விளக்க முடியாது என்ன இருக்கோ அதை கொண்டு அவனை குறிப்பிடுறோம் அவ்வளவுதான் ஆனால் நிஜத்தில் அவன் யாருன்னு யாருக்கும் தெரியாது அவன் யாருக்கு வெளிப்பட்டானோ அந்த பொருள் உலகத்தில் இராது முடிஞ்சிடும் மிக பெரும் ஒளி அதை பற்றிய விளக்கம் இன்னொரு விஷயத்தில் காண்போம் ஆக இங்கே இருக்கக்கூடிய சொல் அவன் இவன்னு சொல்வதற்கு காரணம் ஒரு மொழியில் இருக்கக்கூடிய அதிகபட்ச சொல் ஆண்பால் ஒருமை அதை கொண்டு அவனை குறிப்பிடுறாங்க அவ்வளவுதான் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா தலா வரகாத்தும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ஒரு சகோதரர் சகோதரி கேட்டிருக்காங்க இந்த பரதா அணிவது பற்றி முஸ்லீம் பெண்கள் பரதா அணிகிறார்களே இது அவசியமா இது அவர்களை அடக்கி வைப்பதை போல இல்லையா பெண்களுடைய உரிமையை அவங்களுடைய சுதந்திரத்தை பறிப்பது போல இல்லையா அவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு உடைகளை அணிய ஏன் இஸ்லாம் தடை செய்து அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கு பதில் மிகவும் விஸ்தீரமான ஒன்று ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக சொல்ல பார்க்குறேன் இதை பற்றிய விளக்கமான விஷயம் கேட்கணும்னா இந்த டிஸ்பிளேயில் வரக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான மிகப்பெரிய தெளிவான பதிலை கொடுக்க தயாராக இருக்கும் ஆனால் அடிப்படையை ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்கள் இயற்கை இயற்கையை மீறி எந்த உண்மையும் நிலைக்க முடியாது இயற்கை என்பதே பெரிய உண்மை அந்த இயற்கை எப்படி நடத்துகிறதோ அதன்படி யார் நடந்து போகிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் மிக குறைவாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த மண்ணில் நம்முடைய முன்னோர்கள் முன்னோர்கள்னு சொன்னால் ஒரு நூறு வருடம் இரநூறு வருடம் அவர்களை பற்றி சொல்லலை இவர்கள் வழி தவறிவிட்டாங்க ஆதி காலத்து மக்கள் நாம் யாரை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறோமோ தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியாக அவருக்கு ஒரு குணம் உண்டு எல்லாம் நாம் பெருமையாக பேசிக்கொள்கிறோமே அந்த முன்னோர்கள் இயற்கையை அழாக உணர்ந்து அதுடன் ஒன்றி வாழ்ந்த மக்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தவர்கள் இயற்கையை எதிர்த்தல்ல இப்போ நம்முடைய வாழ்க்கை முறை எல்லாத்தையும் எடுத்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கு விரோதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் எதிர்த்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆனால் அவர்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தார்கள் அந்த இயற்கைக்கு எதிராக எதுவும் நிலைப்பதும் இல்லை நிலைக்கப் போவதும் இல்லை இப்போது உயிரினம் அப்படின்னு எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் எல்லா உயிரினமும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இயற்கை உண்டு ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு இயற்கை உண்டு சட்டத்திட்டங்கள் உண்டு இயற்கை அப்படித்தான் விதித்து வச்சுருக்கு இங்கே இயற்கைங்கிறது நான் எதை பற்றி சொல்லிகிட்ருக்கேன் நேச்சருங்கிற வார்த்தையே இறைவனை இயற்கைன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் உடனே இயற்கை தான் இறைவனு நினச்சிடாதீங்க குறிப்புக்காக சொல்லக்கூடிய சொல் இது இப்போ என்ன அந்த இயற்கைக்கும் அவன்தான் அரசன் இறைவன்தான் அரசன் அவன் விதித்த இயல்பான விதிகளுக்கு பேர்தான் இயற்கை இயல்பு கை இயற்கை இயல்பாக இருக்கக்கூடியது நேச்சுரலாக இருக்கக்கூடியது இப்போ விஷயம் என்ன ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு வரைமுறை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அந்த இயற்கையில் ஒவ்வொரு உயிரினத்தில் ஆண்பால் இருக்குது பெண்பால் இருக்குது ஆண்பாலுக்குன்னு ஒரு குணம் உண்டு சில குணங்கள் ஆண்களுக்குன்னே உண்டு சில குணங்கள் பெண்களுக்குண்டே உண்டு எல்லா இனத்திலையும் பொதுவானது அதில் ஒன்று பொறாமை குணம் ஆளுமை பொறாமை தனக்கு மட்டும் சொந்தங்கிற பொறாமை இது பெண்ணுக்கு இருப்பதாக சொல்வாங்க பொசஸ்ஸிவ்னஸ் ஆங்கிலத்தில் சொல்கிறது வழி எடுத்துட்டாங்க சகோதரர்களே சகோதரிகளே நிஜமில்லை ஆணுக்குத்தான் பொசசிவ் குணம் அதிகம் அதிகம் என்பது ஆணுக்குண்டான குணம் அது தான் ஆளக்கூடிய பகுதி தான் ஆளக்கூடிய ஜீவன் தனக்கு மட்டும்தான் என்ற எண்ணம் ஆணுக்கு மட்டுமே உண்டு ஆளுகையில் இருப்பவர்களுக்கு நல்லா பார்க்கணும் அரசாட்சியில் ஏறி உட்காரக்குறதுக்கு யார் யாரெல்லாம் துடிக்கிறாங்களோ அதிகாரத்தில் வரக்கூடிய அத்தனை பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது எல்லாம் எனக்கு எனக்கு கீழே தான் இருக்குது என்கிட்டது எதுவும் போகக்கூடாது ஆக ஒரு பெண்ணை ஒரு ஆண் ஆளும் பொழுது அந்த பெண் முழுமையாக தனக்கு மட்டுமேங்கிற அந்த பொசஸ்யூனஸ் ஆணுக்கு மிக அதிகம் இது என்ன அப்படி இருக்கலாமான்னு கேட்காதீங்க இயற்கை இயற்கைக்கு எதிராக உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் ஒன்றா சகோதரி அதற்கு நான் உதவி செய்ய முடியாது மன்னிக்கணும் இது இயற்கை குணம் ஆணுக்கே உண்டான குணம் ஆளுமைக்கு உண்டான குணம் இது என்னுடையது எனக்கு மட்டுமே அப்படின்னு அந்த என்னுடையது எனக்கு மட்டுமே என் ஆளுகைக்கு மட்டுமேங்கிற வார்த்தை வரும்பொழுது அதில் இன்னொரு விஷயம் ஆளுகைக்கு உள்ளார வருது இன்னொரு ஆண் அந்த ஆளுகையில் பங்கெடுக்க வருதுன்னு சொன்னால் அந்த பெண்ணிடத்திலிருந்து அந்த ஆண் சுகத்தை மட்டுமே எடுக்குமே தவிர்த்து பொறுப்பு எடுத்துக்கொள்ளாது விலகி போயிடும் தெளிவாக சொல்லட்டுமா ஒரு பெண் இனத்து ஒரேதனும் ஒரு உயிரினத்தில் ஒரு பெண்ணை ஒரு ஆண் நெருங்கி இருக்குன்ட்டு சொன்னால் அந்த பெண்ணுக்கு இன்னொரு ஆண் தொடர்பு இல்லை வாய்ப்பே இல்லைன்ற வார்த்தை வரும் பொழுது நீங்கள் எந்த உயிரினத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உன்னிப்பாக கவனிங்க இது அசிங்கமான சொல்லோ ஆபாசமான சொல்லோ வழிகடுதலோ கிடையாது இது இயற்கையின் படிப்பு தப்பான படங்களை போட்டு மோசமான விஷயங்களை வச்சு பிட் நோட்டீஸ் அடித்து இல்லை புத்தகமாக விட்டு அதுக்கு பேர் போர்னோகிராஃபி அது தடை செய்யப்பட்டது அது சட்ட ரீதியாக கடும் குற்றம் ஆனால் அதே ஆண் பெண் உடலை பற்றி இணைப்பை பற்றி ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கத்தை பற்றி புத்தகமாக வெளியிட்டு அதுக்குன்னு ஒரு இன்ஸ்டிடியூட் கா காலேஜ் வச்சு அதை சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக மருத்துவத்தை சொல்லிக் கொடுப்பது டெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் அதை என்ன பண்ணுது அரசாங்கம் அதை அங்கீகரிக்குது அது மருத்துவம் படிப்பு ஆபாசம் அல்ல அதை போலவே இருக்கக்கூடிய இயற்கையை உண்மையாக அறிந்து கொள்வதற்கு பேர் ஆன்மீகம் அதில் இதுவும் ஒரு பகுதியே தவிர இது ஆபாசம் அல்ல ஆபாசம்னா அதோட அர்த்தம் வேற உணர்ச்சியை தூண்டக்கூடியது இது அறிவை தூண்டக்கூடியது இப்போ இங்கே விஷயம் என்ன ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்தில் தொடர்பு கொள்ளுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்தில் அந்த பெண்ணுக்கு இன்னொரு ஆணின் தொடர்பு இல்லை வாய்ப்பில்லைன்னு வரும்பொழுது அந்த ஆணின் நடவடிக்கை முற்றிலும் வேறுபட்டிருக்கும் அது அந்த பெண் ஈணக்கூடிய தன்னுடைய சந்ததிகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிக்கக்கூடிய அந்த தகுதியை நீங்கள் பார்க்கலாம் உதாரணத்துக்கு பறவைகள் கூடு கட்டி வாழக்கூடிய பறவைகளை பாருங்க அந்த ஆணுக்கு நிச்சயமாக தெரியும் அந்த பெண்ணுக்கு இன்னொரு ஆணுடன் தொடர்பு இல்லை என்பது ஆகையினால் அந்த பெண் இடும் முட்டையையும் அதிலிருந்து பொறிக்கும் குஞ்சுகளையும் பாதுகாப்பதற்காக பலகீனமான உயிரினம் ஒரு பறவை ஆனாலும் தன் சக்திக்கு மீறி கூட்ட கட்டி அந்த பெண்ணுடன் சேர்ந்து அந்த குஞ்சுகளை முழுமையாக வளர்க்கக்கூடிய பராமரிப்பு முழு விஷயத்தையும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதை பார்க்கலாம் ஆனால் அதற்கு மாறாக இங்கே நாட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள் தெருவில் நாயோட நிலைமை பார்த்துக்கொள்ளுங்கள் அதிகம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஆண் நாயாவது பெண்ணாய் போடக்கூடிய குட்டிகளுக்கு பொறுப்பு எடுத்திருக்கா அதற்காக சண்டை போட்டிருக்கா பாருங்க இல்லை பெண்ணை அனுபவிக்க சண்டை போடும் ஆனால் பெண் ஈணக்கூடிய குட்டிகளுக்கு பொறுப்பு எடுக்காது தன் வேலை முடிஞ்ச பிறகு அந்த பெண் என்ன ஆகுதுன்னு கூட பார்க்காது பிறப்பிட்டு போயிட்டே இருக்கும் இது ஆணின் இயற்கை குணம் ஏன் அந்த பெண்ணுக்கு மற்ற ஆணுடன் தொடர்பு உண்டு என்பது அந்த ஆணுக்கு தெரியும் ஆகையினால் அது ஈன்றெடுக்கக்கூடிய குட்டிகளுக்கு பொறுப்பு எடுக்காது எடுக்காது அது இல்லை அந்த பெண் தனக்கு மட்டும்தான்ற வார்த்தை வரும்பொழுது அந்த உயிரினம் அந்த பெண்ணுக்கும் பெண் ஈணக்கூடிய அடுத்த சந்ததிக்கும் முழு பொறுப்பெடுத்து அதற்காக உழைக்கவும் சண்டையிடவும் பாதுகாக்கவும் செய்வதை நீங்கள் நிதானமாக எந்த உயிரினத்தை எடுத்து அலசினாலும் பார்க்கலாம் இது இயற்கை இந்த இயற்கையின் அடிப்படையில் தான் இந்த பர்தாங்கிற வார்த்தை இருக்குது இரண்டாவது இயற்கை ஆண் பார்வையாலே தூண்டப்படக்கூடியவன் பெண்ணுக்கு தீண்டுதல் வந்தால் தான் தூண்டப்படுவாள் பெண் பார்வையால் தூண்டப்படுபவள் இல்லை ஆண் பார்வையாலே தூண்டப்படுவான் அதற்கு மிருகங்களை நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஆண் மிருகம் பெண் மிருகத்தை பார்த்தோன்னே அதனுடைய ரியாக்ஷனை பாருங்கள் உணர்ச்சி தூண்டப்பட்டுரும் ஆகையினாலே ஒரு பெண்ணை பார்த்து மனித ஆண் தூண்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மிருகங்களிலிருந்து தனிச்சையாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க பெண்ணை பாதுகாப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அது பெண்ணை மூடுவதாக அல்ல பாதுகாப்பது அந்த சம்பந்தப்படாத ஆணிலிருந்து அந்த பெண் பாதுகாக்கப்படணும் அந்த பார்வையால் அந்த மனிதன் தூண்டப்படுவானே ஆனால் அந்த பெண்ணுக்கு ஊறு விளைவிப்பான் அது அந்த பெண்ணுக்கு சம்மதம்ட்டு சொன்னால் அவள் எதை இழக்கணும் இன்னொரு ஆணின் பாதுகாப்பை இழக்கணும் எப்படி மிருகங்களில் குழந்தையை கொடுத்துட்டு ஆண் மிருகம் போயிடுமோ போல் இவர்களும் இன்றைக்கி என்ன பார்க்குறோம் பல பெண்கள் கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தப்பான வாழ்க்கை அர்த்தம் என்ன அதற்கு நிதானமாக சிந்திச்சு பாருங்கள் ஆயிரம் லாஜிக் பேசலாம் இயற்கையின் பக்கம் யாரும் வர்றதில்லை சகோதரி நிதானமாக எடுத்து பாருங்க எந்த ஆணுக்கு தன்னுடைய மனைவியின் மீது தன் துணையின் மீது சந்தேகம் வந்ததோ அவன் தன் குழந்தைகளின் மீது அக்கறை காட்டுவது படிப்படியாக குறையவும் அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்து அவன் விலகுவதையும் நீங்கள் பார்க்கலாம் வேறு வழி இல்லைன்னா விதியேண்டு சேர்ந்து வாழ்வான் வாய்ப்பு கிடைச்சா ஓடிப்போவான் இது ஆணின் இயல்பு குணம் இது ஆண்கள்லாம் கெட்டவர்கள்னு சொல்லாதீங்க இயற்கை அப்படித்தான் ஆணை படைத்து வைத்திருக்கிறது அதற்கு மாறாக சில ஆண்களை பார்க்கலாம் மனைவிக்காகவும் மக்களுக்காகவும் உருக்குலைஞ்சு போகிற ஆண்களை நீங்கள் பார்க்கலாம் காரணம் என்ன அவன் தன் மனைவியை முழுமையாக நம்புறான் அர்த்தம் அந்த மனைவியுடன் இன்னொரு ஆணுக்கு எந்த தொடர்பும் இல்லை தன் மனைவியின் மனதில் இன்னொரு ஆண் இல்லை என்பதே அந்த ஆண் முழுமையாக நம்புறான் அர்த்தம் தான் அந்த ஈடுபாடே இருக்கும் வெறும் உறவுக்காக வேண்டி நடிக்கக்கூடியதெல்லாம் இருக்கிறது அது ஆணின் குணம் சைத்தான் உள்ளே புந்துட்டான் அப்படி தான் செய்ய வைப்பான் அதை பற்றி அடுத்து பேசுவோம் நான் ஆனால் இங்கே பேசிக் என்ன ஆண் பார்வையால் தூண்டப்படக்கூடியவன் அந்த பார்வை தூண்டப்பட்ட ஆண் ஒரு பெண்ணுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடாது அவள் யாருக்கு சொந்தமோ அவன் அவளை முழுசாக பாதுகாக்கணும்னு சொன்னால் இந்த பாதுகாப்பு அவளுக்கு அவசியம் அந்த அழகு அந்த இளமை அந்த சுகம் ஒருவனுக்கு சொந்தமானது அது பாதுகாப்பாக இருக்கணும் இன்னொரு அதில் ஆசைப்படக்கூடாது அதற்காகத்தான் இது கொண்டு வந்தது இது என்னமோ முஸ்லீம்களுக்காக மாத்திரம்னு நினைக்காதீங்க கிடையாது தமிழ் புத்தகங்களை பழைய தான் படித்து பாருங்கள் அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு நம்ம இருந்து அதை பற்றி யாரும் பேசுகிறதில்ல பிறன்மனை நோக்கா பேராண்மை வள்ளுவன் சொல்லுவான் பிறன்மனை நோக்கா பேராண்மை இன்னொருத்தனுடைய மனைவியை நோக்கி பார்க்காதே அதுதான் பேராண்மை அப்போ நோக்கி பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு வசதி இருந்தால் இருக்கப்படுவான் மனிதன் மூணது கிறிஸ்துவத்தில் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து சொன்னதாக நேரடியாக இருக்க சொற்கள் ஆனால் யாரும் பயன்படுத்துவதில்லை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொன்னதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் மத்தேயு சிவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்களை எடுத்து படிச்சு பாருங்கள் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு கூறப்பட்டிருப்பதை அறிந்திருப்பீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இச்சையோடு ஒரு ஸ்திரியை பார்க்கிற எவனும் இருதயத்தில் அவளுடன் விபச்சாரம் செய்தாயிற்று இச்சையோடு பார்க்கிற எவனும் அந்த ஸ்திரியுடன் மனதளவில் விபச்சாரம் செய்தாயிற்று அப்போது எப்போ பார்ப்பானவன் இச்சை தூண்டப்படக்கூடிய நிலையில் அந்த பெண் இருந்தால் நிச்சயம் பார்க்கத்தான் செய்வான் பார்த்துட்டான்னு சொன்னால் மனதளவில் அவன் விபச்சாரம் செஞ்சிட்டான் ஆக அந்த வாய்ப்பை தவறாமல் முழுமையாக மூடுறது அவ்வளவு ஏன் கத்தோலிக்க மத தலைவராக இருக்கக்கூடிய போப்பு இருக்காரங்களே அப்போ பாப்பாண்டவர் அவரை போய் பார்க்கும் பொழுது பெண்கள் இப்போ இருக்கலாம் உடையெல்லாம் போட்டுக்கிட்டு ஆயிரம் நாங்கள் கலாச்சாரத்தில் வளர்ந்துட்டோம் சிவிலைஸ்டுன்னு சொல்லிட்டு அறகுறையாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகக்கூடிய மேலை நாட்டு பெண்களே போப்பை போய் பார்க்கும் பொழுது போப்பாண்டவர் போய் பார்க்கும்பொழுது முழுமையாக மூடி தன்னை கம்ப்ளீட்டாக மூடிக்கிட்டு எப்படி முஸ்லீம் பெண்கள் இருக்காங்களோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டு தான் அவரை போய் பார்க்கணும் இது சட்டம் அவ்வளோவே கன்னியாஸ்திரிகள் இருக்காங்கள்ல அவங்க ட்ரெஸ்ஸை பாருங்களேன் ட்ரெஸ்ஸுடைய அமைப்பில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது விஷயம் என்னங்க எல்லாம் கவராக இருக்கும் தளர்ந்த உடை முழுமையாக வெறும் முகம் கை பாதங்கள் இவ்வளோதான் தெரியும் இதுதான் நிஜம் இது தான் குரானுடைய கட்டளை அதிகப்படியாக முகத்தெல்லாம் மூடிக்கிறதுங்கிறது குரானுடைய கட்டளை இல்லை அது உங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் இன்னும் அச்சத்தோடு இருக்கீங்க அது உங்களுடைய விவகாரம் போட்டு தாக்கணுமா கிடையாது என்ன இருக்குது முகம் தெரியலாம் இரண்டு மணிக்கட்டு விரலேருந்து கைகள் தெரியலாம் பாதம் தெரியலாம் மச்செல்லாம் மூடணும் இது எங்கே இருக்குது எங்கே இருக்குது கிறிஸ்தவர்களிடத்திலே இருக்குது யூத பெண்களிடத்தில் இருக்குது இந்த தமிழ் மண்ணில் இருந்தது முஸ்லீம்களிடத்தில் இருக்குது ஆக இன்ன அர்த்தம் செய்தி ஒன்று தான் அனுப்பியவன் ஒருவன்தான் பெண்ணை பாதுகாக்க செய்யப்பட்ட விஷயம் இந்த உண்மையை எடுத்து சொல்லாமல் இதை பற்றிய நேச்சர் பற்றிய விவகாரங்கள் ஒவ்வொரு உயிரினத்துடைய இந்த தேடுதல் பற்றிய எல்லாம் இப்போது விவகாரியாக சொல்ல முடியாது கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு இன்னும் தெளிவாக நிஜமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுரும் இவ்விஷயம் என்ன பெண் பாதுகாக்கப்படணும் எல்லா இடத்துலையும் வந்த செய்தி அதைத்தான் முஸ்லீம்கள் பாதுகாக்கிறாங்க இவங்க கொஞ்சம் போயிருப்பாங்க அதனால் வந்த கேள்விகள் இங்கே யாரும் போடலை இவங்க மட்டும் போட்டால் அது என்னோ வித்தியாசமாக தெரியுது உண்மையை சொல்லாமல் போட்டு மூடு மூடுன்னு சொன்னால் அடிமைத்தனணுன்னு நினச்சிட்டாங்க நிஜம் அது அல்ல சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பை தலை வள்ளுவனுடைய சொல் சிறை வச்சு ஒரு பெண் என்ன பண்ண முடியாது பாதுகாக்க முடியாது முடியாது அவள் இருக்கக்கூடிய நிறை கற்புங்கிற நிறை அதுதான் அவளை பாதுகாக்கும் அப்போ அந்த கற்புங்கிற நிலை கரெக்டாக எடுத்து சொல்லித்தரணும் சொல்லிட்டு அவளை பாதுகாப்பு சொன்னால் நாம் சொல்ல வேண்டாம் அவளை தன்னை பாதுகாத்துக் கொள்வார் மூடிக்கிடுவார் அதான் வார்த்தை அதை சொல்லாமல் மூட சொன்னால் அது தன் மீது தொடுக்கப்பட்ட போராக அடிமைத்தனமாக நினைக்கிறான் விஷயம் எவ்வளோதான் ஆக இது பெண்ணை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட சூழலே தவிர அமைப்பை தவிர இது முஸ்லீம்களுக்கு மட்டும் என்று சொல்லுவது மிக பெரும் தவறு முந்தைய சமுதாயங்களுக்கும் இதுதான் விதிக்கப்பட்டிருந்தது அவர்கள் மாறினாங்க சொச்சமான பேர் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்களில் சிலர் யூதர்களில் சிலர் ஏன் இந்துக்களிலே பல பேர் முழுமையாக மாறாப்பு போட்டு மூடி இருக்கிறத பார்க்கலாம் இன்னும் பழங்காலத்து மக்களை போய் பாருங்கள் அவர்கள் இந்த எல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க அவர்களின் மார்பகங்கள் துணியால் போர்த்தப்பட்டிருப்பதையும் அவர்கள் உடலில் வெறும் முகமும் கைகள் மட்டுமே தெரியாது நீங்கள் பார்க்கலாம் எத்தனையோ சகோதரிகள் இருக்காங்க எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ இனங்கள் இருக்காங்க இனக்குழுக்கள் இருக்குது நார்த் இந்தியாவில் இருக்காங்க இங்கே இருக்காங்க தமிழில் இருக்காங்க ஆக இது பெண்ணை அடிமைப்படுத்துவதற்காக இல்லை மாறாக பாதுகாப்பதற்காக யாரிடத்திலிருந்து அந்நிய ஆண்களிலிருந்து பாதுகாத்து அவனை ஒருவனுக்கு கொடுத்தா அந்த ஒருவன் அந்த பெண்ணின் முழு பொறுப்பை கையில் எடுப்பான் அவளுடைய சுகம் துக்கம் அவளுக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தின் அந்தஸ்து மனைவிங்கிற அந்தஸ்து அவள் ஈண்டெடுக்கக்கூடிய உண்டான பாதுகாப்பு முழு பெருப்பை எடுப்பான் ஆண் இல்லை சொன்னால் ஏற்கனவே சொன்னேன் உயிரினுங்கிற நிலையில் நின்றுட்டான்னு சொன்னால் ஆணுடைய உயிர் இயற்கையான குணம் என்ற இன்னொரு ஆண் சம்மந்தப்பட்டாச்சுன்னா விட்டுட்டு கிளம்பி போயிட்டு இருக்கிறது பொறுப்பெடுக்காது இதற்கு பல உதாரணங்கள் கொடுக்கலாம் உயிரினங்களில் அழகாக பார்க்கலாம் சிங்கத்தை எடுத்துக்கொள்ளலாம் புலியை எடுத்துக்கொள்ளலாம் நாய்களை எடுத்துக்கொள்ளலாம் காட்டு நாய்களை எடுத்துக்கொள்ளலாம் பறவைகளை எடுத்துக்கொள்ளலாம் பறவைகளில் சில விஷயங்களை த குறிப்பிட்டு பார்க்கலாம் இந்த விழாவரியான பதில் தொடர்பு கொழுங்க இன்ஷால்லா கொடுக்க தயாராக இருக்கும் ஆக பர்தா என்பது அடிமைத்தனத்தின் விஷயம் கிடையாது அது பெண்ணை பாதுகாக்க விஷயம் என்ன அந்நிய ஆணின் இருந்து பெண் பாதுகாக்கப்பட்டிருக்கணும் குரானுடைய வசனமே அதான் சொல்லும் நீங்கள் கண்ணியமானவர்கள் என்பது பிறருக்கு தெரியும் பொருட்டு உங்களை நீங்களே மூடிக்கொள்ளுங்கள் க்ளோஸ் யுவர் மாடஸ்டி சேஃப் யுவர் மாடஸ்டி அதான் வார்த்தை